ஃபானி புயல் எதிரொலியாக வட தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை நுங்கும்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், ரெட் அலர்ட் எச்சரிக்கை மக்களுக்கு விடுக்கப்படவில்லை என்றும், நிர்வாக ரீதியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வட தமிழகத்தின் கடற்கரைக்கிருந்து தென்கிழக்கே சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வரும் 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் டீப் டிப்ரெஷன் மற்றும் புயலாகவும் வலுப்பெறக்கூடும். தற்போதைய நிலவரப்படி இது வடமேற்கு திசையை நகர்ந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வட தமிழகத்தின் கரைக்கு அருகில் வரக்கூடும். ஏப்ரல் 30ஆம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. இந்த கனமழைக்கான வாய்ப்பானது புயலின் நகர்வை பொறுத்து மாறுபடக்கூடியது. இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு தெரிவிக்கப்படும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.